வணக்கம் நண்பி நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரைட் நவ் கரியர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 சிவி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ அதில் இருக்க சில சந்தேகங்களுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சரி, இப்போ என்ன அந்த இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது, இப்போது டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து சிவி வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் சிவி அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பண்ணவங்களுக்கான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இது வரைக்கும் பண்ணலன்னா, ஸோ ப்ளீஸ் சீக்கிரம் போய் பண்ணுங்கள். அண்ட் பண்ணாதவங்க ப்ளீஸ் இதை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க தவறுகளை நீங்கள் இனிமேல் செய்யாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் இதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதாவது, சான்றிதழ்கள் வந்து 18ஆம் தேதிக்கு முன்பு பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது, சர்டிஃபிகேட்ஸை லாஸ்ட் டேட் 18க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் இப்போவே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு, நம்ம இதை தப்பாக அப்லோட் பண்ணிட்டோமா, இது கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு கிளியரன்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது, சரியா? அதாவது, குரூப் 4 தேர்வில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் வரும் 18ஆம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சுதன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 4 அடங்கிய பணிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு செப்டம்பர் 1 நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து 24,260 விண்ணப்பத்தாரர்கள் வரும் 18ஆம் தேதிக்கு முன்னர் தங்களது சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். ஸோ டிசம்பர் 18க்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 24,260 மெம்பர்ஸ், ஆக்சுவலி வேகன்சி வந்து 9,000 சம்திங் தான். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் யாருடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கோ, ஸோ அவங்கள தான் எடுக்க போகிறாங்க. அதனால நம்ம அப்லோட் பண்ணும்பொழுதே நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான். பிகாஸ் இப்போ நீங்கள் இசேவா சென்டருக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு ஆக்சுவலி அவங்க தான் அப்லோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தான். பட் இருந்தாலும் இப்போ நமக்குன்னு வரும்பொழுது இருக்கிற அந்த ஜாக்கிரதை வந்து மற்றவங்களுக்குன்னு பண்ணும்பொழுது வராது, அது யாராக இருந்தாலுமே சரி. ஸோ நீங்கள் பக்கத்தில் உட்காந்து தெளிவாக எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்றத ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட் கிளாரிட்டியாக இருக்கா நல்லா அப்படின்றத பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்டிஃபிகேட் வந்து கிளியரன்ஸாக இல்லைன்னா நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் எல்லா வேர்ட்ஸும் புரிகிற மாதிரி இருக்கா அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் 12,000 மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கவங்க இன்னும் பண்ணலை, ஸோ ப்ளீஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 18க்கு அப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அண்ட் வந்து இன்கேஸ் நீங்கள் அப்லோடே பண்ணலை அப்படின்னும்போது உங்களுடைய அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ சான்றிதழ் பதிவேற்றம் செய்த விண்ணப்பதாரர்கள் தங்களது நிரந்தர பதிவில் தாங்கள் பதிவேற்றம் செய்த சான்றிதழ்கள் சரியாக உள்ளனவா என்பதை சரிபார்த்து கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ என்னென்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது, உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டீங்க, உங்களால் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்றது ஒரு டவுட் தான். ஸோ நம்ம நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நினச்சி பார்ப்போம், இதை கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அதை கரெக்டாக பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு நிறைய கன்ஃபியூஷனை தான் கொடுக்கும். ஸோ அதுக்கான ஒரு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, இசேவை மையம் மூலமாக நீங்கள் அப்லோட் செஞ்சு இருந்தாலும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் தவறாக அப்லோட் பண்ணியிருந்தாலோ, அப்படி இல்லைனா தெளிவாக இல்லாமல் இருந்தாலும், அப்படி இல்லைனா
பதிவேற்றம் செய்யப்படாமல் இப்போ முக்கியமாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ஹையர் செகண்டரி எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் அதை தவறும் பட்சத்தில் இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அப்லோட் பண்ண, ஸோ அதுவும் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பங்கள் முறையாக இல்லாவிட்டால், அப்போது உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து முறையாக இல்லைன்னா, உங்களுடைய நீங்கள் சப்மிட் பண்ண சர்டிஃபிகேட் எதுவுமே முறையாக இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் அகைன் நீங்கள் எந்த இசேவா சென்டரில் போயிட்டு அப்லோட் பண்ணிங்களோ அங்கேயே போயிட்டு ப்ளீஸ் அகைன் வந்து செக் பண்ணி மீண்டும் அகைன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அப்லோட் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் சர்டிஃபிகேட்ஸ் வந்து தப்பாக பதிவேற்றம் செய்யப்பட்டது குறித்து பெறப்படும் மனுக்கள், கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் அதாவது இன்கேஸ் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்காக நீங்கள் மெயிலோ இல்லை லெட்டரோ இல்லை நீங்கள் எது பண்ணாலுமே வந்து அதை அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுறத கரெக்டாக பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தவறாக பண்ணியிருக்கீங்கன்னு தோணுச்சுன்னா, ப்ளீஸ் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, ப்ளீஸ் உடனே இசேவை சென்டருக்கு போய்ட்டு அகைன் ரீ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுதான், இது எல்லாமே உங்களுடைய சேஃப்டிக்காக தான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஓகே நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்ட்டு நீங்கள் தைரியமாக இருக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அகைன் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ மீண்டும் நீங்கள் போயிட்டு சரி செஞ்சுக்கலாம் மூலமாக இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. எனவே விண்ணப்பங்கள் முறையாக இல்லாவிட்டால் உடனடியாக இசேவை மையங்கள் மூலமாக மீண்டும் பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ப்ளீஸ் நீங்கள் அகைன் போயிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறவங்க கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன மாதிரி தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன மாதிரி தவறுகள் இருந்தால் ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இன்கேஸ் நீங்கள் அந்த தவறுகளை பண்ணி இருந்தால் ப்ளீஸ் அகைன் பெரிய அப்லோட் பண்ணுங்கள். இனிமேல் பண்ணுறவங்க அதை கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் செலக்ட் ஆக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கும் தெரிய வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எப்போ உங்களுக்கு வீடியோ போட்டாலும் உடனடியாக தெரியும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.